ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய புயா பாஸ் பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ மே மந்தில் வரக்கூடிய புயா பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குதுங்க. ஸோ அதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோடய காஸ்ட்யூம்லாம் வந்து எந்த மாதிரி இருக்குது, அதில் எமௌண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இது கூடவே நம்ம கேமுக்குள்ளே அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்ன்னு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பார்த்தினா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம கேம்குள்ளே இந்த M1007 ரிங் ஈவெண்ட் வந்து வந்திருக்கும் கரெக்டாக. எத்தனை பேர் அதில் வந்து ஸ்பின் பண்ணி டைமண்ட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்காக தான் நான் உங்களுக்கு மார்னிங்கு அந்த ஈவெண்ட்டு வந்து உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோலாம் மேக் பண்ணி வாய்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன். அந்த அது எப்படி சொல்கிறது, தூங்கி எழுந்திரிச்சு நான் உங்களுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலாரெல்லாம் வச்சு அதை நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அவசரமாக வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கான ரீசனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்பின் பண்ணுவீங்கன்னு தெரியும். அது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஈவெண்ட், நீங்கள் ஒரு இவ்வளோ ஸ்பின் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும்ன்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதை நான் அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வீடியோ மேக் பண்ணி போட்டேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எனிவேஸ் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ யாரெல்லாம் அந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணி டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணீங்க, எத்தனை டைமண்ட் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நம்ம கேம்குள்ளே அப்கமிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் வந்து திருப்பியும் கேம்குள்ளே வரப்போகுதுங்க ஓகேங்களா. அதில் ஒன் ஆஃப் தி முக்கியமான ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கோப்ரா பண்டிலு, இது நமக்கு போன மாதம் இந்த மாதத்துக்குள்ளேயே வந்திருக்க வேண்டியது. ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து அப்படியே கேன்சல் ஆயிடுச்சுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு நெக்ஸ்ட்டு கமிங் April 17 அன்னைக்கு OB 44 வரப்போகுது இல்லையா. ஸோ அந்த அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஈவெண்ட்டு மட்டும் கிடையாதுங்க, அந்த ஈவோ வாட் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி நமக்கு வந்து 4 EVO gun ஸ்கின் சேர்ந்த மாதிரி வரும். அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 EVO bundle சேர்ந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில், அதுவும் ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று இந்த ஒரு ஈவெண்ட்டு, இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவோ வாட் மாதிரி 4 bundle சேர்ந்த மாதிரி ஒரு ஈவெண்ட். இந்த ரெண்டு ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக OB 44 அப்டேட்டில் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னாக போகுதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வந்து கேட்டிருந்தீங்க எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு, இப்போ தாங்க அதை பற்றின நியூஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லீக் ஆகிட்டு இருக்குது. என்னாக போகுதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய வெப்பன் ராயல் என்னன்றதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா MP40 ஒரு ஸ்கின் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. பட் MP40 ஸ்கின்லாம் நமக்கு வந்து யூஸ்வலாக கோல்ட் ரயில் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, அந்த MP40 ஸ்கின்னை காட்டு நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா. அது வந்து வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதோ இங்கே வந்துட்டு பாருங்கள், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த புது MP40ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து ரேஞ்சு ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேகசின் வந்து பவர் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது முன்னே அட்வான்ஸ் அளவில் இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நெருப்பு வருது அந்த மாதிரி அனிமேஷன்லாம் எதுவும் ஆட் பண்ணல. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து டபுள் ரேஞ்சின் மாதிரி மாற்றிருக்கானுங்க ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேஞ்சு சிங்கிள் மேகசின் மட்டும் தான் இருந்துச்சு, ஒரு தீம் கன் மாதிரி விட்டுருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மேபி நமக்கு வந்து வெப்பன் ட்ரையல் வருன்ற மாதிரி எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ரேஞ்சையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸ் ஆக்கி விட்டானுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாச்சும் ஒரு வெப் ஈவெண்ட்லையோ இல்லை இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா MP40 வந்துட்டு ஒரு புது ஸ்கின் கேம்குள்ளே வரப்போகுது. ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மேட்ருக்குள்ளே போயிடுவோம். நம்ம கேம்குள்ளே மே மந்த், அதாவது நெக்ஸ்ட் மந்தில் வரக்கூடிய புயா பாஸ் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பிகாஸ் அப்போ தான் இந்த மாதத்தை வந்து புயா பாஸ் போட முடியும் ப்ரோ, இந்த மாதம் போட்டால் தான், ஐ மீன் இந்த மாதம் புயா பாஸ் போட்டால் தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா. அதை நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. இங்கே வந்துட்டு பாருங்கள் மக்களே, இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் மந்தில் வரக்கூடிய புயா பாஸ் ஓகேங்களா. நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் காஸ்ட்யூம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த லைட் பாஸ்டில் ஐயோ லைட் பாஸ் கிடையாது, புயா பாஸ்டில் வர எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்கானுங்க ஓகேங்களா. மெயினாக இதில் வந்துட்டு ஒரு குதிரை சிம்பிள் மாதிரி போட்டு ஒன்று இருக்குதுங்க ஓகேங்களா. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்க்குறப்போ இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய பெட்டு போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக லிசார்ட் பெட்டு வந்து நமக்கு அட்வான்ஸ் சர்வர்லையும் ஆட் பண்ணலை, பட் OB 44 லிசார்ட் பெட்டு, ஐ மீன் லிசார்ட் பெட்டு தான் வந்து வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. என்னன்னு சொல்லிட்டு தெரில, அட்வான்ஸ் சர்வர்லையும் வந்துட்டு ஆட் பண்ணலை, பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெட்டு இல்லாமல் ஒரு ஓபி அப்டேட் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஷாக்காக தோணுது. பிகாஸ் நமக்கு எல்லா அப்டேட்லையுமே இது வரைக்கும் வந்திருக்கு ஓகேங்களா, இந்த அப்டேட்டில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
பார்ப்போம் என்னான்னு சொல்லி. இது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குதிரை. ஓகேங்களா, குதிரையை பேஸ் பண்ணி ஒரு எமோட் வந்து கேம்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியை பேஸ் பண்ணி ஒரு எமோட் கேம்குள்ளே இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் கேம்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான். ஸோ சிம்பிளாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது மட்டும்தான் வந்து கிடச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க நமக்கு. இதோட ஃபுல் ரிவ்யூ நமக்கு இன்னமும் கிடைக்கல, ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மிங் ஏப்ரல் 17th அன்னைக்கு அப்டேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த OB44 ஃபைலில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புயா பசோட ஃபுல் ரிவ்யூலாம் கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேவரட்டான கமெண்ட் செஷனுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டையும் ஸ்பின் பண்ணி காட்டுங்க ப்ரோ, ஓல்டு ஃப்ரீ ஃபயர் மாதிரி, ஓல்டு டியூஜி. அப்போ தான் வந்து ஸ்பின் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத வந்து நாங்கள் முடிவு பண்ண முடியும். பாடுறா, ஆக்சுவலாக எனக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டையும் ஸ்பின் பண்ணணும்னு ஆசை தான். பட் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட்லாம் வாங்குறதுக்கு அவ்வளோவா இது கிடையாது. இந்த டைமண்டையே நான் எப்படி சித்துச்சுன்றது எனக்கு தான் தெரியும். அதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்குதே அடேங்கப்பா. எனிவேஸ்ங்க, இது இந்த ஈவெண்ட்டு கிடையாது, ஃப்ரீ ஃபயரில் எந்த ஈவெண்ட்டையும் ஸ்பின் பண்ணாதீங்க மக்களே, ஓப்பனாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஈவெண்ட் நிறைய பேர் ஸ்பின் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானே பர்சனலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இங்கே பாருங்கள் எனக்கே இவ்வளோ டைமண்ட் ஆகுது, நீங்கள் ஸ்பின் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்கேஸ் நீங்கள் ஸ்பின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள், அந்த வீடியோ உங்களுக்காக தான். இது கூடவே இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் ஆர்டரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க ப்ரோ, எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது ப்ரோ, என்னால் ஓப்பனே பண்ண முடியலை ப்ரோ, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலாக அட்வான்ஸ் ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க மக்களே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரக்கூடிய OB44 அப்டேட்டுக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும். OB44 பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாட்டி சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரில, ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வச்சுருந்தீங்கன்னா அனிசால் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வச்சு எந்த யூஸ்மே கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு, ஐ மீன் இந்தியான்னு வார்த்தை மட்டும் வருதே தவிர ஃப்ரீ ஃபயர் இந்தியா வருங்கிற வார்த்தை மட்டும் வரவே மாட்டேங்குது. ஆக்சுவலாக ப்ரோ ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பு அந்த ஹாப்பினஸ்ஸு அதெல்லாம் வந்து தாண்டி இப்போ வந்து அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு, ஓகேங்களா. அது எப்படி சொல்கிறது, அது அது மாதிரி கோவத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு கேமே வேணாம் போங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட மைண்ட் செட்டும் மாறிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் கேம் வந்தால் என்ன விளையாட்டு என்ன அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இப்போதைக்கு இருக்குது, ஓகேங்களா. அதனால் அதை விட்டுருங்க, அந்த டாப்பிக்கே நம்ம பேச வேண்டாம். அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி பேச வேணான்னு தான் பார்க்குறேன். பட் எல்லா வீடியோலையும் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 25 பேராவது கமெண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 கமெண்டாவது ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றி வந்துடுது. அதனால தான் அதுக்கு ரிப்ளை பண்ணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து தள்ளப்படுறேன், ஓகேங்களா. அதனால் இதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பற்றி பேச வேண்டாம் மக்களே, அப்படியே விட்டுருங்க, ஓகேங்களா. எனிவேஸ் இந்த ஒரு வீடியோவை நான் அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் 100K இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. தயவுசெஞ்சு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே போட்டுருவோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை மெயினாக உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.